अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा। दशरम आर विराट स्वरूप वर्णन नम्बर வந்து விராட் புருஷனுடைய உற்பத்தி பார்த்தோம் போன தசகத்துல, அது எப்படி விராட் ஸ்வரூபம் அப்படிங்கிறது அழகா இந்த தசகத்துல நம்மளுக்கு எடுத்து உரைத்து தந்திருக்கார். ஏவம் சதுரதச ஜகன்மயதாங்கதஸ்ய பாதாளமீஷ தவ பாததலம் வதந்தி पादोध्वदेशमपि देवरसातलं ते गुल्भद्वयं खलु महातलमद्भुतात्मं। இப்படி 14 லோகஸ்வரூபமா இருக்கக்கூடியன பகவானே, அது எப்படி 14 லோகஸ்வரூபம் அப்படிங்கிறதுக்கு தான் விளக்கம் தரார். உங்களுடைய பாதம் இருக்கே உள்ளங்கால், அது வந்து பாதாளம் என்றும், பாதோர்த்வதேசம் புறவட்டி அப்படிங்கிறது ரசாதலம் என்றும், குல்பத்வயம் கால் நரியணி அப்படிங்கிறது மகாதலம் என்றும் சொல்லப்படுறது அப்படின்னு. குல்பத்வயம் கலு மகாதலம் அத்புதாத்மன் மகாதலம் என்றும் சொல்லப்படுறது அப்படிங்கிறார். जंघे तला तलमथो सुतलं च जानू किंचोरु भागयुगलं वितला तले द्वे क्षोणी तलं जघनमं बरमंगनाभिः वक्षश्च शक्रनिलयस्तव चक्रपाणे। चक्रपाणे चक्रपाणियान देवा, उंगलुडिय जंघे तला तलं ஜங்கங்கள் கணங்கால்கள் வந்து தலாதலம் என்றும், சுதலம் சஜானு சுதலம் அப்படிங்கிறது ஜானு, ஜானுக்கள்னா கால் முட்டுகள் பகவானுடையது, அது வந்து சுதலம் என்றும், கிஞ்சோரு பாகயுகளம் விதலாத்தலே த்வே துடையோட அடிபாகம் விதலம் என்றும், மேல் பாகம் அதலம் என்றும் ஆகிறது. மேலும் க்ஷோணீதலம் ஜகனம் அம்பரமங்கனாபிஹி, ஜகனம் இடுப்புக்கு கீழே க்ஷோணீதலம், அந்த ஜகனம் அப்படிங்கிறது க்ஷோணீதலமாகவும், நாபி அப்படிங்கிறது அந்தரீட்ச லோகமும், பகவானுடைய மார்பு இருக்கே அந்த மார்பு இந்திரலோகம் அதாவது ஸ்வர்க்கலோகம் ஆகிறது. வக்ஷஸ்ச சக்கர நிலையஸ்தவ சக்கரபாணே, ஸ்வர்க்கம் ஆகிறது அந்த மார்பு. கிரீவா மஹஸ்தவ முகம் ச ஜனஸ்தபஸ்து பாலம் சிதஸ்தவ சமஸ்தமயஸ்ய சத்யம் एवं जगन्मयतनो जगदाश्रितैरपि अन्ये निबद्धवपुषे भगवन् नमस्ते। सर्वलोक रूपिया இருக்கக்கூடியன உங்களுடைய கழுத்து இருக்கே அது வந்து மகர்லோகம், பகவானுடைய முகம் ஜனலோகம், பகவானுடைய அழகான நெற்றி தபோலோகம், பகவானுடைய சிரசு சத்தியலோகம் ஆகிறது. எலும் சொல்றார், ஏவம் ஜெகன்மயதனோ ஜெகதாஸ்ரிதைரபி அந்யே நிபத்த வபுஷே, குருவாயிரப்பா மேலும் சொல்லிண்டே போறதுக்கு இருந்தாலும், அப்பேற்பட்ட ரூபத்தை பிரபஞ்சஸ்வரூபியான உங்களுக்கு நமஸ்காரம், பகவன் நமஸ்தே நமஸ்காரம். த்வத்பிரம்மரந்திர பதமீஸ்வர விஸ்வகந்த சந்தாம்சி கேசவ கணாஸ்தவ கேசபாஷாஹ உல்லாசி சில்லியுகளம் த்ருஹினஸ்ய கேஹம் பக்ஷ்மாணி ராத்ரி திவசௌ சவிதா ச நேத்ரே. பிரபஞ்ச காரணனான பகவானே, உங்களுடைய பிரம்மரந்திர பதம் அப்படிங்கிறது வேதங்கள் ஆகிறது,
உங்களுடைய புருவம், அந்த புருவ கொடிகள் இருக்கே அது பிரம்மாவுடைய கிரகம் ஆகிறது. மேலும் பகவானுடைய அழகான கண் பீலிகள் அது வந்து இரவு பகல் ஆகிறதாம். கண்கள் என்னதுன்னா சூரியன், ஒரு கண் ஒரு கண் சந்திரன் அப்படிங்கிற பக்ஷ்மாணி ராத்திரி திவசௌ சவிதாச்ச நேத்ரே நிஷேஷ விஸ்வரஜனாச்ச கடாக்ஷ மோக்ஷ கர்ணௌ திசோஷ்வியுகலம் தவ நாசிகே த்வே லோபத்ரபே ச பகவன் அதரோத்தரோஷ்டௌ தாராகணாச்ச தசனாசமனஸ்ச தும்ஷ்ட்ராம். பகவானே, உங்களுடைய திருக்கடாட்சம் கடாட்ச மோக்ஷைஹி, உங்களுடைய திருக்கடாட்சம் வந்து சமஸ்த பிரபஞ்சத்தையும் சிருஷ்டி ஆகிறதாம். இந்த சிருஷ்டி அப்படிங்கிறது பகவானுடைய கடாட்சம். உங்களுடைய அந்த ரெண்டு கண்கள் இருக்கே, அந்த கண்கள் தான் திக்குகள். மேலும் பகவானுடைய நாசிகே த்வே, நாசாத்வாரங்கள் ரெண்டு இருக்கே, அது யாரு? அஸ்வி யுகலம், அஸ்வினி தேவதைகள் ஆகிறா. அந்த பகவானுடைய அதரோத்த, அதரம் அப்படிங்கிறது கீழ் உதடு வந்து லோபமாகவும், ரோஷ்டம் மேல் உதடு வந்து லஜ்ஜையாகவும் இருக்கு. மேலும் பகவானுடைய பற்கள் இருக்கே, அது நிற நிறையா இருக்கே. அந்த நிறை வந்து எது அப்படின்னா, நிற நிறையா இருக்கிறது வந்து நட்சத்திரங்கள். மேலும் பகவானுடைய தம்ஷ்டம் அப்படிங்கிறது யமன் ஆகிறதாம். தாராகணாச்ச தசனாசமனஸ்ச தம்ஷ்ட்ரம், யமன் ஆகிறதாம் பகவானுடைய அந்த தம்ஷ்டம் கூர்மையான பற்கள். மாயா விலாச ஹசிதம் ஸ்வசிதம் சமீரோ ஜிஹ்வா ஜலம் வசனமீஷ சகுந்த பங்கி சித்தாதய ஸ்வரகணா முகரந்திர மக்னி தேவா புஜாஸ்தனயுகம் தவ தர்ம தேவ. பகவானே, உங்களுடைய மந்தஹாசம் இருக்கே, அந்த மாயா விலாச ஹசித்தம், அந்த ஹசித்தம் மந்தஹாசம் வந்து என்னது? மாயையாக்குமாம். ஸ்வசிதம் சமீரோ, உங்களுடைய மூச்சு காற்று இருக்கே, மூச்சு இருக்கே அது காற்று ஆகிறது. உங்களுடைய நாக்கு இருக்கே, அந்த நாவு அது வந்து ஜலம் ஆகிறது. ஜிஹ்வா ஜலம் வச்சனமீஷ. மேலும் பகவானுடைய வார்த்தைகள், அந்த வாக்கு இருக்கே சகுந்த பங்கி, அது வந்து பக்ஷி கணங்கள் ஆகிறதாம். மேலும் அந்த ஸ்வர பேதங்கள், மேல போறது கீழே வருது அப்படிங்கிற ஸ்வர பேதங்கள் சித்தன்மார் ஆகிறார்கள். மேலும் பகவானுடைய வாய் வந்து அக்னி ஆகிறதாம். முகரந்திரம் அக்னிஹி, பகவானுடைய கைகள் எப்படின்னா லோகத்தையே காப்பாற்றக்கூடிய அந்த தேவன்மார் ஆகிறாளாம். மேலும் புஜாஸ்தனயுகம் தவ தர்ம தேவா, ஸ்தனயுகம் ஸ்தனயுகம் வந்து தர்ம தேவன்மார் ஆகிறார்கள். பிருஷ்டம் த்வதர்ம இஹ தேவ மனசு தாம்சுஹு அவ்யக்தமேவ ஹ்ருதயாம்புஜமம் புஜாக்ஷ குக்ஷிஸ்தமுத்ரநிவஹாவசனம் துசந்தியே ஷேபஃ ப்ரஜாபதிரஸௌ வ்ருஷணௌ ச மித்ரஹ. சரசிஜநேத்ரா, உங்களுடைய பிருஷ்டம் வந்து அதர்மம் ஆகிறது. மனசு அப்படிங்கிறது சந்திரன். பகவானுடைய ஹிருதயம் அப்படிங்கிறது என்னன்னா, சத்துவம் ரஜசு தமசு போன்ற குணங்களுடைய சாமியமான அவஸ்தையாகிற அவ்யக்ததையாக்குமாம். ஹிருதயம், பகவானுடைய ஹிருதயம் அவ்யக்ததையாக்கும், வியக்தமாக இருக்காது. ஏன்னா அந்த மூணு குணமே சாமியமா நிர்விகுணம், எதுவுமே எந்த குணம் நிர்குணமா இருக்கக்கூடிய அந்த ஒரு அவஸ்தை அல்லவோ, அது அவ்யக்ததை தானே. அதனால ஹிருதயம். மேலும் பகவானுடைய உதரம் சமுத்திரத்தினுடைய கூட்டம் மாதிரி இருக்காம். பகவானுடைய வஸ்திரங்கள் என்னன்னா பிரபாதம் பிரதோஷம் ஆகிறது. மேலும் பகவானுடைய குஹ்ய அவயவங்கள் எல்லாம் பிரம்மா, விருஷ்ணங்கள் வந்து மித்ர தேவனும் ஆகிறார்கள் அப்படின்னு அழகா சொல்றார். ஸ்ரோணி ஸ்தலம்
மிருககணாஃ பதயோர் நகாஸ்தே ஹஸ்திஷ்ட்ர சைந்தவ முகா கமனம் துகாலஹ விப்ராதி வர்ண பவனம் வதனாப்ஜ பாஹு சாரூரு யுக்ம சரணம் கருணாம்புதே தே கருணாம்புதே காருண்யமூர்த்தே அப்படின்னு கூப்பிடுறார். உங்களுடைய ஸ்ரோணிஸ்தலம் அப்படிங்கிறதுனா ஆசனம்னு அர்த்தம். அந்த ஆசிரம் வந்து என்னென்ன மிருககணாக மிருக வர்க்கங்கள் ஆகிறது. பதயோர் நகாஸ்தே காலில் இருக்கக்கூடிய நகங்கள் என்னதுன்னா ஹஸ்தி உஷ்ட்ர சைந்தவ முகா. ஹஸ்தினா யானை, ஒட்டகம், குதிரை போன்றதாக்கும் பகவானுடைய காலில் இருக்கக்கூடிய நகங்கள். மேலும் கமனந்து காலகா பகவானுடைய அப்பயே மங்க முள்ள முள்ள கத்தி இருக்கே நடந்து வர அந்த கத்தி அது என்னது ஒப்பிடுறார்னா காலகா காலமாகவும். உங்களுடைய முகம் வதனாப்ஜ பாகு, உங்களுடைய முகம் என்னன்னா பிராமணாளுடைய கைகளும் க்ஷத்ரியர்களுடைய துடைகளும் வைஷ்யாளோட பாதங்களும் சூத்ராளோட பிறப்பிடமும் ஆகிறது அப்படிங்கிற. அதான் பகவானுடைய முகம்னா எல்லாருக்குமே இடம் உண்டுன்னு அழகா சொல்றாருங்க. சாரூரு யுக்ம சரணம் அப்பேற்பட்ட அந்த திருமுகம் அல்லவோ அப்படின்னு நாலு பேர் பிராமணர்களுடைய கைகள், க்ஷத்ரியர்களோட துடைகள், வைஷ்யாளுடைய பாதங்கள், சூத்ராளுடைய பிறப்பிடம் ஆகிறது அப்படின்னு கருணாமுதே கருணாமூர்த்தே அப்படின்னு கூப்பிட்டு அர்த்தம் சொல்றார். சம்சார சக்கரமை சக்கரதர கிரியாஸ்தே வீரியம் மகாசுரகணோஸ்தி குலானி சைலாஹ நாட்யசரித் சமுதயஸ்தரவச்சரோம ஜீயாதினம் வபுரனர் வசனீயமீஷ. சக்கரதரா சக்கரபாணி அப்படின்னு கூப்பிடுறா. உங்களுடைய இந்த பிரவர்த்திகள் இருக்கே அது வந்து சம்சார சக்கரமாகும். சம்சார சக்கரமை கிரியாஸ்தே கிரியைகள் பகவானுடைய அந்த கிரியைகள் எல்லாம் சம்சார சக்கரமாகும். வீரியம் மகாசுரகணா மகா அசுரகணா என்ன வீரியம்னா அசுரகுணங்களாகும். மேலும் அஸ்தி குலானி ஷைலாக பகவானுடைய அஸ்தி கூடங்கள் இருக்கே அது ஷைலமாக்கும் ஷைலங்களாக்கும். ரத்த சங்கிரமண வியூகம் அப்படிங்கிறது பகவானுடைய சரித்கூட்டமும் மேலும் பகவானுடைய ரோமங்கள் இருக்கே அது வந்து நாட்யசரித் சமுதயஸ்தரவஸ்த ரோம ரோமங்கள்னா விருட்சங்களாக்குமாம். மேலும் பகவானுடைய இந்த சொல்ல முடியாத நிர்வச்சனீயம் அப்படிங்கிறாங்க வபுஹு நிர்வச்சனீயமீஷ ஜியாதிதம் அப்படிங்கிற இது என்னன்னா பகவானுடைய இந்த சொல்ல முடியாத அந்த ரூபம் அனிர்வச்சனீயமான ரூபம் நம்மளுக்கு இதுதான் பகவானுடைய இது அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது பகவானுக்கு. ஏன்னா அவர் தான் அவரால் தான் இதெல்லாமே. அதனால் அவருக்கு ஒரு ஈடு ஏதாவது இருக்குமோ? இருக்காதே. அப்பேற்பட்ட அந்த பரம்பொருள் ஆச்சே அந்த பரம்பொருள் அனிர்வச்சனீயமாகும். அப்படி அந்த அந்த அனிர்வச்சனீயமான ரூபம் எனக்குள்ள பிரகாசிக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார் அந்த ஸ்லோகத்தில். ஈத்ரக் ஜகன்மயவ புஸ்தவ கர்ம பாஜா கர்மாவசான சமயே ஸ்மரணீயமாஹு தஸ்யாந்தராத்ம வபுஷே விமலாத்மனே தே வாதானயாதிப நமோஸ்து நிருந்திரோகம். குருவாயூரப்பா, உங்களுடைய இந்த விஸ்வரூபம் கர்மயோகிகளுக்கு வந்து அந்த கர்ம அனுஷ்டானம் முடிகிற வேளையில் இந்த விஸ்வரூபம் தான் மனசில் தங்குமாம். இந்த விஸ்வரூபம் எதுக்கு, இந்த விராட் ரூபம் எதுக்குன்னா யார் எங்கே எப்போ பார்ப்பா அப்படின்னா இந்த கர்ம அனுஷ்டானம் முடிகிற வேளையில் மனசில் நினைக்கக்கூடிய ரூபமாக்குமாம் அப்படிங்கிறார். கர்ம அவசான சமயே ஸ்மரணீயாகு, கர்மத்தினுடைய அவசான சமயத்தில் நினச்சி பார்க்கக்கூடிய ரூபம் அல்லவோ இது.
இந்த விஸ்வரூபம் அந்தராத்மாவா இருக்கக்கூடிய சுத்த சத்வரூபமே குருவாயிரப்பா கூப்பிடுறார். தஸ்யாந்தராத்மவபுஷே, அந்தராத்மாவா இருக்கக்கூடிய பகவானே, விமலாத்மனே தே, நிர்மலமான பகவானே, சுத்த சத்வரூபமே, உங்களுக்கு நமோஸ்து, நமஸ்காரம் பண்றேன் அப்படிங்கிற பெயர்பட்ட வாதாலயாதிபா குருவாயிரப்பா, என்னுடைய ரோகத்திலேந்து என்னை காப்பாத்தனம், கரையேற்றணும் என்று பிரார்த்தனை பண்ணி அந்த தசகத்தை குருவாயிரப்பனுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறார். நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே.